காலையிலேயே விசித்ரா பூர்ணிமா மாயா கிட்டலாம் புலம்பிகிட்டு இருக்காங்க என்னன்னா நான் நல்லது தான் பண்ணுறேன்னு நான் நினச்சிட்ருக்கேன் கடைசியில பார்த்தா எனக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் இந்த வாரம் நான் ஸ்மால் போக போகமாட்டேன் நான் என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு பேர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்காங்க எழுச்சி பசிக்குதுன்னு போயிட்டாங்க பூர்ணிமா கிட்டே நீயும் மாயா தான் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நாங்களா ஐயோ வேறு இந்த டாமெக்ஸ் கேம்லேயே நான் பார்த்துட்டேன் அர்ச்சனாக்கு தான் பயங்கரமான சப்போர்ட் வருது ஒரு கேம்லேயே இவ்வளோ வெறிக்கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டிங் வைஸ் அவங்களுக்கு தான் பயங்கர சப்போர்ட்டே அண்டு வீக்கெண்ட்ஸில் அவங்க நல்லாவே பார்த்து பேசுகிறாங்க வீக்கெண்ட்ஸில் எனக்கு பேசவே வராது சொதப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா மேபி அவங்க கம்பேரிங் பண்ணுறதுனால அந்த மாதிரி மீடியாவை பார்த்து கரெக்டாக அது மாதிரி பேசுகிறாலோ என்னவோ அது மட்டும் இல்லாமல் நிறைய அவள் பிக்பாஸ் பார்த்துட்டு வந்ததுனால எங்கே என்ன பண்ணணும் என் பிக்பாஸில் எப்படி இருக்கணும் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்கிறாங்க பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் அவங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க என்ன பண்ணலாம் எப்படி பேசணும் அப்படின்ற எல்லா ஹோம்ஒர்க்கும் அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் பிக் பாஸ்க்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மாயா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு சொல்லவே தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் ஒர்க் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதும் கூட அப்படின்னு பூர்ணிமா சொல்லிட்டு இருக்காங்க பூர்ணிமா என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த ஷோ வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு இருபதாயிரம் கிட்டத்தட்ட தான் செலவு பண்ணேன் ஆனால் மாயா நிக்சன் எல்லாமே ஒன் லேக் மேலே செலவு பண்ணியிருக்காங்க ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க எனக்குலாம் அந்த மாதிரி எதுவுமே ஐடியாவே இல்லை ஷோ வரதுக்கு முன்னாடி தான் நான் சென்னைக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு ஸ்லிப்பர்ஸ் வாங்கினேன் அப்புறம் அந்த க்ரீம் ஃப்ரேம்ஸ் வாங்கினேன் அவ்வளோதான் ஃபைவ் தௌசண்ட் சம்திங் டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ரெண்டு வாரம் இருக்குது அதுக்குள்ளே எப்படி வேணால் மாறலாம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்லிகிட்டு இருக்காங்க மேபி ஃபைனலிஸ்ட்டாக வரலாம் பட் டைட்டில் வின்னர் யார் தான்ப்பா அது அப்படின்ற மாதிரி ஆனால் ஓட்டிங் அனலைசேஷனில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் கொஞ்சம் டாப்பில் இருக்க மாதிரியே இருக்குது அண்ட் நீங்கள் யார் தான் வரலின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்